ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல். நண்பர்களே, எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருச்செந்தூரில் சூரசம்ஹார நிகழ்வானது கொண்டாடப்பட்டது. இந்த நாளில் விரதம் இருந்து உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கணுமோ அது எல்லாத்துக்குமே முயற்சி பண்ணிங்கன்னா அத்தனை நன்மைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பொதுவாக இந்த விரத நாள் அன்றைக்கி சூரசம்ஹாரம் நடைபெறும் போது முருகப்பெருமான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய தாயாக இருக்கக்கூடிய பார்வதி தேவிகிட்ட வேல் வாங்கி அதுக்கப்புறம் தான் சூரபத்ரனை வதம் செய்வார். அப்படி அவர் வதம் செய்யும் போதும் வேல் வாங்கும் போதும் முருகனுடைய முகத்தில் முத்து முத்தாக வேர்வையானது வேர்க்கும். அப்படி வேர்க்கக்கூடியது இன்றளவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமாகவே இருக்குது. அந்த அதிசயத்துடைய வீடியோ காட்சி தான் தற்போது இன்ட்ரோவில் பார்த்தீங்க, அதை தான் இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை வளர்பிறையில் வரக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த ஆண்டு மட்டும் 2023 கார்த்திகை மாதம் தொடங்கினதுக்கு பின்னாடி ரெண்டாவது நாளே வந்திருக்கிறது. மேலும் இந்த விழா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கந்தசஷ்டி விழாவாக பயங்கரமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ பொதுவாக சிவபெருமானுடைய பல விஷயங்கள் வந்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது சிவபெருமானுக்கென்று பல திருவிளையாடல்கள் இருக்கிறத கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு ஈக்குவலாகவே அதே போல் முருகனுக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல வரலாறுகளும் பல சிறப்புகளும் இருக்குது. அவற்றில் சிறப்புடையது தான் தேவர்களுக்கு இடையூறு செய்த சூரபத்மன், சிங்கமுகன், பானுகோபன் முதலியவர்களை எல்லாம் கொன்று குவித்து தேவர்களுக்கும் மக்களுக்கும் அருள் புரிந்த இந்த சூரசம்ஹார நிகழ்வு. சூரசம்ஹாரம் என்பது சூரபத்மன் எனக்கூடிய அரக்கனை முருகப்பெருமான் அளித்த நிகழ்வை தான் கொண்டாடுவது. அதன் நினைவாக முருகனுடைய கோவிலில் இந்த நிகழ்வினை விழாவாக இன்றைய நாள் பயங்கரமாக கொண்டாடப்பட்டது. அப்போ கொண்டாடப்பட்ட போது முருகனுடைய முகம் வேர்த்து கொட்டக்கூடிய அந்த வேர்வையை தான் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. கந்தசஷ்டி விரதம் இருந்து இன்றைய நாள் முருகனை வணங்கினால் தீராத நோய்கள் தீரும், திருமண பாக்கியம் கைகூடி வரும், குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஐப்பசி மாத அமாவாசைக்கு மறுநாள் பிரதம தொடங்கி சஷ்டி வர 6 நாட்கள் முருகனை வணங்கி விரதம் மேற்கொண்டு கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்க வேண்டும். மேலும் இந்த வீடியோவில் சூரசம்ஹாரம் மற்றும் கந்தசஷ்டி விரதம் எப்படி கொண்டாடப்படுகிறது, மேலும் அந்த கொண்டாடப்படும் போது முருகப்பெருமான் எந்த மாதிரி காட்சி தர்றாரு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீடியோவாகவும் தாள்களாகவும் தெரிஞ்சுக்க போகிறோம். சூரசம்ஹாரம்னா என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம், அதுக்கப்புறம் அந்த முகத்தில் வேர்க்கக்கூடிய வீடியோவை வந்து பார்க்கலாம். காஷ்யப்ப முனிவர் மாயை என்ற தம்பதியருக்கு பிறந்தவர் சூரபத்மன். இவர் வளர்ந்த பிறகு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து இந்திரஞானாலம் எனக்கூடிய தேரையும் பெண்ணால் பிறக்காத குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தையும் பெற்றார். இந்த வரத்தால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சக்திகள் மிகுந்த ஒருவராக மாறியிருக்கிறார். சக்தி மிக்கவராக மாறினது மட்டும் இல்லாமல் அந்த வரத்தால் சக்திகளை கொண்டு தேவர்களையும் நல்லுயிர்களையும் துன்புறுத்தியிருக்கிறாரு அரக்கன் சூரபத்மன். இதை தடுக்க அவதாரம் எடுத்தது தான் முருகன். அதுதான் இன்றைய சூரசம்ஹார நிகழ்வும் கூட. ஸோ பார்வதி தேவியிடம் வேலை பெற்று சூரபத்மனை போரில் வந்து அழித்திருக்கிறாரு. அதன் நினைவாக தான் முருகனுடைய இந்த திருச்செந்தூர் கோவிலில் இன்றைய நாள் இந்த விழா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகன் பார்வதி தேவியிடம் வேலை போட்டு அதாவது வேலை பெற்று சூரபத்மனை வந்து போரில் அழிக்கும் போது முருகனுடைய முகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முத்து முத்தாக மனுஷங்க நம்மளுக்கு வேர்க்குள்ள அந்த மாதிரி வேர்க்கும். அந்த ஒரு அரிய வீடியோவை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. முதல்ல முருகனுடைய முகத்தில் முத்து முத்தாக வரக்கூடிய வேர்வையை வந்து பாருங்கள். என்ன நண்பர்களே, வீடியோவை பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக இதை பார்க்கும்போது எந்தளவுக்கு சூரசம்ஹாரம் உண்மையான நிகழ்வு அப்படிங்கிறது இதன் மூலியமாக தெரிய வரும். ஸோ சூரசம்ஹாரம், கந்தசஷ்டி விரதம் இதை பற்றிய சில முக்கியமான தாள்களையும் இந்த வீடியோவில் இப்போ கொடுக்குறேன், அதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதாவது சூரசம்ஹாரம் எப்படி நடைபெற்றது அப்படிங்கிற கதையை வந்து இப்போ ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க. முதல்ல வந்து சூரியனுடன் பேசி பார்ப்போம் என்று வீரபாகுவ முருகன் வந்து தூது அனுப்பினார். இதுதான் 10 நாள் சூரசம்ஹார நிகழ்வுடைய தொடக்க நாளாகும். தூதை ஏற்காத சூரன் வீரபாகு தேவரை சிடிப்பிடிக்க முயன்றான். இதையடுத்து வீரபாகு அங்கு போர் நடத்தினார். 2வது நாள் சூரனுடைய மகன் வச்சிரராகுவை கொன்றாரு.
மூன்றாவது நாள் அசுரர் கூட்டத்தின் தலைவனான சகுந்தராபாகுவை கொன்றாரு. பிறகு முருகனிடம் திரும்பி வந்து நடந்தவற்றை வீரபாகு விளக்கமாக கூறியிருக்கிறாரு. இதையடுத்து நான்காவது நாள் முருகனை களத்துல குதித்துட்டாரு. அவருக்கும் சூரனுக்கும் திருச்செந்தூர் கடலோரத்துல 6 நாட்கள் கடும் போர் நடந்தது. அந்த 6 நாட்கள் முருகன் வெற்றிக்காக அனைவரும் விரதம் இருந்தனர். அதனால்தான் இப்போதும் 6 நாட்கள் சஷ்டி விரதமானது இருக்கப்படுது. இந்த 6 நாள் போர் எப்படி நடந்தது என்பதை விளக்கமாக ஷேர் பண்ணுற இந்த போரை வந்து தெரிஞ்சுக்குங்க. தாரகனையும் அவனுக்கு துணை நின்ற கிருளஞ்சனத்தையும் பிளந்து அழித்த பின் தருமகோபன், அதாவது சூரனுடைய மந்திரி, சூரனுடைய மகன் அக்னி முகசூரன் உள்ளிட்ட மூவேரையும் பேரையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகப்பெருமான் வந்து போரிட்டு இறக்க வைத்துட்டாரு. அவங்க இறந்ததுக்கு பின்னாடி சூரனுடைய மகனான மானுகோபன் போருக்கு வந்தான். மானுகோபன் மாயஜால வித்தைகள் செய்து போர் செய்யக்கூடிய வல்லமை படைத்தவன், சிறந்த சிவபக்தனும் கூட. மானுகோபன் நன்னீர் கடலில் முருகன் சேனையை ஆழ்த்த முயற்சி பண்ணான். ஆனால் முருகன் அதை முறியடித்தார். அதன் பிறகு மானுகோபன் முருகனுடைய வேலுக்கு பலியாகிவிட்டான். மானுகோபன் பலியான தாள்கள் அறிந்ததும் சூரனுடைய தம்பி சிங்கசூரன் போருக்கு வந்தான். சிங்கமுகன் ஒரு பெருஞானி, மாபெரும் வீரன். இவனும் பல மாய வித்தைகள் செய்து பலவிதமாக முருக வேலுடன் போர் செய்தான். இவனது தலை விழுந்தால் உடனே அதற்கு பதிலாக புதிய தலை தோன்றக்கூடிய வரம் பெற்றவன். அதனால் அவனை முருகப்பெருமான் வேல் கொண்டு கொல்லாமல் நெஞ்சை பிளந்து சம்ஹாரம் செய்த மாதிரி ஒரு சம்பவத்தை செய்து அவனையும் அழித்தாரு. அதன் பின்னாடி தான் சூரன். சூரன் அண்டம் விட்டு அண்டம் பாயக்கூடிய வரம் பெற்றவன். இவனும் ஒரு சிறந்த சிவபக்தன். ஆணவ மாலத்தால் பிடிக்கப்பட்டு அதர்ம வழியில் சென்றவன் இவன். தன் சொந்த பந்தங்களையும் துணை நின்ற படைசேனைகளையும் இழந்து செய்வதறியாது நின்ற சூரனனுடைய ஆணவம் அப்போதும் கூட அடங்கவில்லை. தானே போருக்கு செல்வதாக முடிவு செய்து முருகப்பெருமான் முன் தோன்றி சரமாரியாக அம்புகளை வந்து தொடுத்தான். அவையும் முருகவேலுடைய கடைக்கண் பார்வையால் அழிந்து போன. சூரன் தனது மாயாஜாலங்களில் பலவாறாக தோன்றி போர் செய்தான். அப்போது முருகன் சூரனை நோக்கி, இப்போது நீ உயிர் வாழலாம், தேவர்களை சிறையிலிருந்து விடுவித்து விடு என்று அறிவுறுத்தினார். அப்போது கூட அவனுடைய ஆணவம் அடங்கவில்லை. அதனால் போர் செய்யவே மீண்டும் துடித்தான். வீரமாக கந்தரபுரத்தில் பல பல மாயங்கள் செய்து போர் புரிந்தான் சூரன். கடலாய் இருளாய் மாறி மாறி செய்யக்கூடிய போர் எதுவும் சூரனுக்கு உதவவில்லை. உதவி செய்ய இருந்த உற்றமும் சுற்றமும் அழிந்து உறவும் அற்று போனதினால் சூரன் மயங்கி தத்தளித்தான். தன்னுடன் போர் செய்ய வந்தது இறைவனே என அறிந்தும் அடிப்பணிய ஆணவம் விடவில்லை. முருகன் சூரனுடைய ஆணவத்தை அடக்கக்கூடிய பொருட்டு தன் விஸ்வரூபத்தை காட்டினார். எல்லாம் வல்ல பரப்பொருள் தாமே என பரமேஸ்வர வடிவம் காட்டியும் அவன் அடங்கவில்லை. சூரன் போர் செய்த ஒவ்வொரு தினமும் தனது ஆயுதங்களை ஒவ்வொன்றாக இழந்தான். அவன் தனக்கு சிவனினால் வழங்கப்பெற்ற இந்திரஞானம் எனக்கூடிய தேரை அழைத்து முருகனுடைய படைசேனையை தூக்கி சென்று பிரபஞ்ச உச்சியில் வைக்கும்படி கட்டளையிட்டான். இந்திரஞானம் என்ற தேரும் அவன் கட்டளை நிறைவேற்ற முருகன் படையை தூக்கி பிரபஞ்ச உச்சிக்கு கொண்டு சென்றது. ஆனால் அப்போது முருகனுடைய வேளானது சீறி பாய்ந்து தேரை தடுத்து நிறுத்து முருகனிடம் கொண்டு வந்து சேர்த்தது. முருகன் அந்த தேரையும் தம் வசப்படுத்தி தன் உடைமையாக்கி கொண்டாரு. இது கண்ட சூரபத்மன் செய்வதறியாது திகைத்தான். அதனால் சிவனால் அவனுக்கு வழங்கப்பெற்ற சூழப்படையை முருகனை அளிக்கும்படி ஏவினான். சூழப்படை முருகனை நோக்கி வந்தபோது முருகனுடைய வேல் அதனை மழுங்கு செய்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சூரன் கடைசியாக தனது அம்பு படையை முருகனை அளிக்க அனுப்பினான். முருகனுடைய வேல் அதை பொடி பொடியாக்கி செயலாக்கி செய்தது. முருகனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருப்பது, அதாவது முருகனால் அவன் இருப்பது நிச்சயம் என உறுதியாக தெரிந்ததும் தேவர்களை விடுதலை செய்வது மனக்குறைவு என எண்ணிய சூரன் ஆணவ மிகுதியால் தொடர்ந்து போராடினான். இது கண்ட முருகப்பெருமான் நிராயுதமானதாக இருக்கக்கூடிய எதிரியுடன் ஆயுதம் தாங்கி போர் புரிவது யுத்த தர்மத்திற்கு விரோதமானது என எண்ணினார். எனவே இந்திரனை மயிலாக உருமாறும்படி கூறி அதன் மீது பறந்து சூரனை வந்து தாக்கலானார். சூரனும் தனது மாயாஜால வித்தைகளில் மறைந்து தாக்கி இறுதியாக முருகப்பெருமானுடைய வேல் கொண்டு அவன் இறந்து போனார். ஸோ இதுதான் சூரசம்ஹார நிகழ்வு. ஸோ இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்த்த இந்த காட்சியோடு இந்த தாள்களையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணேன். ஸோ ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இதை
பார்க்கட்டும் இந்த தகவல்களையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அப்டேட்டான மற்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். மறக்காம பண்ணுங்க. இதே போல வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.